வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் பந்தியில் இணைவதற்கு முன்பதாக பந்தியை குறித்ததான சில வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்பதை நாம் வழக்கமாக வைத்துள்ளோம். ஏனென்றால் எந்த ஒரு வேளையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது எந்த ஒரு தவறும் நேரிடாத வண்ணம் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தேவனுடைய பந்தியில் இணைவதற்கு முன்பதாக இதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் நாம் சரிவர இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளும் சில வார்த்தைகளை கேட்போம். இன்றைய நாளில் தேவன் கூறியதன்படி நாம் பந்தியில் இணைய இருக்கிறோம். அனைவரும் தேவன் கூறியதன்படி பந்தியில் இணையுமாறு வந்துள்ளோம். அத்தகைய நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த தருணத்தில் நாம் தேவனுடைய பந்தியின் மீது ஆர்வம் காட்ட வேண்டும். ஆம், கட்டாயம் ஒவ்வொரு வாரமும் முதலாம் நாள் வாரத்தின் முதல் நாள் நாம் எடுக்கும் பொழுது பந்தியின் மீதான ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் மீண்டும் அடுத்த வாரம் செல்லுகையில் அந்த ஆர்வம் சற்றே குறைவதை நம்மால் காண முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆர்வம் தொடங்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முன்பதாக அந்த ஆர்வத்தில் நம்மிடையே பல இடறல்கள் நடைபெறுகிறது. நாம் யாவரும் இதை கட்டாயம் உணர்ந்திருப்போம், சிந்தித்து பார்ப்போம். இந்த இடறல் ஏன் வருது? ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சரியா பந்தியில் எடுத்துடுறோம். மறு ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு முன்பதாக ஒரு 1000 இடறல். இந்த இடறல்களை விட்டு எவ்வாறு நாம் வெளியேறலாம்? பந்தியில் இணைய முடியாதவாறு சிறு சிறு விஷயங்களால் நமக்கு இடறல் நேரிடுகிறது. தேவன் கூறியதன்படி பந்தியில் இணைய முடியாதவாறு சிறு சிறு இடறல்கள் நம்மை ஏற்படுகிறது. இந்த இடறலை விட்டு நாம் எவ்வாறு தப்பிக்கலாம் என்று இன்றைய நாளில் பார்க்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாட்டில் லூக்கா 22:21 வசனம். 22:21 லூக்கா. இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய அடுத்த வசனத்திலே வாசிக்கலாம். பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தியில் இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டதன்படியே மனுஷகுமாரன் போகிறான், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். இந்த வசனத்தை நான் ஏன் இந்த இடத்துல எடுத்தேன்னா, தேவனுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் எப்பொழுது அவர் கூறுகிறார் என்றால் மறுநாள் மரணம் வீற்றிருக்கிறது. அதாவது இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எதற்காக இதை கூறுகிறார் என்றால் மறுநாள் மரணம் வீற்றிருக்கிறது. அந்த மரணத்தின் தருவாயில் அவரை காட்டி கொடுக்க போகிறவன் தன்னோடு இருந்த சீஷன், தன்னால் தேட்டப்பட்ட ஒரு சீஷன் அவரை காட்டி கொடுக்க போகிறார். சீசரால் தான் தேவனுக்கு இடர் அடையப் போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் பயப்படவில்லை. தன்னை காட்டி கொடுக்க போகிற தன்னால் தேற்றப்பட்ட அந்த சீசனை தண்டிக்கவில்லை. அது நிகழப்போகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் அக்காரணத்தை சொல்லிவிட்டு அதை விட்டு விலகி அவருடைய மற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார். தன்னை ஒரு சீசன் காட்டி கொடுக்க போகிறான். மறுநாள் மரணம் நேரிடப் போகிறது. சில்லை பாடி இருக்கப் போகிறது. அது சாதாரண ஒரு மரணமாக நிகழப் போவதில்லை. மிகவும் வலி மிகுந்த, மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை மறுநாள் அவரை காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தும் அவர் இடர் அடையவில்லை. அவர் இடர் அடையாது அதற்கான காரணங்களை சொல்லிவிட்டு அவர் மேலும் செய்ய வேண்டிய விஷயங்களை, பிதாவால் தனக்கு கூறப்பட்ட காரியங்களை நோக்கி சென்று கொண்டு தான் இருக்கிறார். உயிர் போற சமயத்துல கூட தேவன் இடர் நடந்து போகல, அவர் நம்பிக்கையை கைவிடல. அவர் தேவன் தானே நம்மளால் நினைச்சிட முடியாது. அவர் மனுஷராக வாழ்ந்து, மனுஷரை போல் வாழ்ந்து, மனுஷரை காட்டிலும் மிகப்பெரிய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அவர் அப்பேற்பட்ட ஒரு இடர்களுக்கும் அவர் அதை விட்டு புறம்பே செல்லாமல் வார்த்தைகளை கை கொண்டார். ஆனால் நாமோ இன்று சின்னரை காரியங்களுக்காக, சிறு சிறு விஷயங்களுக்காக இடர்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம். மேலும் லூக்கா 22:19 வாசிப்போம். லூக்கா 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், இந்த வசனத்தை நம்ம மேலே இருந்து தான் பார்ப்போம், இன்னைக்கு கீழே இருந்து பார்ப்போம்.
இருந்து என்ன கொடுத்துருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஏன் நினைவு கூறணும்? அன்றைய நாட்கட்டத்தில் தேவன் நேரடியாகத்தான் அனைவருக்கும் வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் இந்த வார்த்தையில அவர் சடனா சொல்றாரு, திடீர்னு சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இனிமேல் இதை செய்யுங்கள். ஏன் நினைவு கூறணும்னா, மறுநாள் அவர் அவங்க கூட இருக்க போறது இல்லைங்கிறத நேரடியாகவே கூறாமல் வார்த்தையின் மூலம் கூறுகிறார். இனிமேல் நினைத்துதான் கொள்ள வேண்டும். இந்நாள் வரை நேரடியாக வார்த்தையை சொன்ன தேவன் இன்று முதல் என்னை நினைவில் கொள்ளுங்கள் என்கிறார். ஏன்னா மரண பரியந்தம் வரப்போகுதுங்கிறத அவர் உணர்ந்துட்டாரு. அவருக்கு தெரியும், ஏன்னா அனைத்தும் தெரிந்தவன் தேவன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது பல வார்த்தைகள் மறைக்கப்பட்டு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. மரணம் என்பதை அறிந்த பின்பும் அவர் விலகி செல்லாமல், அவர் பயப்படல, கொஞ்சம் பயப்படல, மரணத்துக்கே பயப்படாத தேவன் அவர். ஆனால் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். இத்தனை தேவன் நமக்கு தந்த ஈவு உள்ளது, இத்தனை வருடங்கள் காலங்கள் ஆகிறது நாம் ஞானஸ்தானம் எடுத்து, இருந்தாலும் எத்தனை நாட்கள் பந்தியில் நாம் இணைந்திருப்போம் என்று இச்சமயத்தில் சிந்தித்து பார்ப்போம். போன வாரம் எத்தனை பேர் பந்தி எடுத்தோம், இந்த வாரம் எடுக்க போகிறோம், அடுத்த வாரம் எத்தனை பேர் எடுக்க போகிறோம் என்று நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சமீபம் அல்ல, எந்த ஒரு நாளும் நிலையாக இருப்பது இல்லை. இந்த வாரத்தில் பந்தி எடுத்த நாம் அடுத்த வாரத்தை பார்க்காமலே செல்லலாம். இந்த வாரத்து பந்தி எடுக்க தேவன் நமக்கு ஈவ தந்திருக்கிறாரு, அடுத்த வாரம் நம் கையில் இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் இல்லை. அதனால் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாரத்தையும் முதன்மையாக கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரம் இதுதான் இறுதி வாரம் நினைச்சிருங்க, இன்னை பந்தி எடுத்திருக்கோமா, அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க முடியாதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் முக்கியமானது. இந்த வாரம் விட்டுடலாம், அடுத்த வாரம் நம்ம பந்தியில இணைஞ்சிடலாம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் முக்கியமான வாரம். தேவன் வரப்போகிறேன் என்று சொன்ன நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. திடீர்னு வந்து நிற்கலாம், திடீர்னு வாசல் முன்னாடி நின்றுட்டு கதவு திறந்துட்டு உள்ள வரலாம். அந்த சமயத்துல எத்தனை பேர் பந்தி எடுத்து அந்த வாரத்தில் முழுமை அடைஞ்சிருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பந்தி எடுத்தா மட்டும் முழுமை அடைய முடியாது, எடுத்த பந்தி சரியாக இருக்க வேண்டும். தவறான முறையில் பந்தி எடுக்கும் சூழ்நிலை இன்றளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக தான் ஒவ்வொரு வார்த்தமும் ஒவ்வொரு வாரமும் நம் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எடுக்க போகிற பந்தி சரியான முறையில் இருக்க வேண்டும். பந்தி எடுத்தா மட்டும் நம்ம பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, எடுத்த பந்தி சரியா இருக்கணும். பந்தி எடுத்த உடனே தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தந்துருவாரு, தேவன் நம்ம பாதுகாத்துருவாரு, நம்ம பாவங்களை எல்லாம் போக்கிடுவார்னு சொன்னா உண்மை இல்லை. எடுக்கிற பந்தி சரியா இருக்கணும். எல்லாமே நம்ம மனசுல தான் இருக்குது. மனசு சரியில்லாம இருக்கும் பொழுது எடுத்தா அந்த பந்தி பந்தியா இருக்காது, சாதாரண ஒரு உணவுப் பொருள் தான். அப்பவும் திராட்சை ரசம், திராட்சை ரசமும் எடுக்கும் பொழுது உணவுப் பொருளாகவே கலந்துவிடும். ஆனால் அந்த வார்த்தையை உணர்ந்து, இது தேவனால் நமக்கு தரப்பட்ட ஈவு என்று உணர்ந்து இதை நாம் எடுக்கும் பொழுது, இதில் உள்ள அநேக காரியங்களையும் புரிந்து இதை எடுக்கும் பொழுது, இது தேவன் கூறியதன்படி நம்மை பாதுகாக்கும். திடீர்னு தேவன் வந்துட்டாரு, கேட்பாரு, எத்தனை பேர் இந்த வாரத்துல ஒழுங்கா பந்தி எடுத்தீங்க? எல்லாருமே கை தூக்கிடுவோம், நாங்கள் எல்லாருமே பந்தி எடுத்துட்டோம். ஆனா எடுத்த பந்தி பயனுள்ளதான் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வெளியே பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாகத்தான் தெரியும், நம்ம மனசை பார்க்கும் பொழுதுதான் தெரியும். எத்தனை வஞ்சகம், எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எண்ணத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு இங்க பந்தி எடுக்கிறதெல்லாம் பயன் இல்லை. உள்ள வந்துட்டோம்னா எண்ணத்தை அப்படியே திருப்பிடணும். தேவனை நோக்கி நம்முடைய எண்ணங்களை அவ்வாறே திருப்பி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சிந்தையில இருப்போம், காலையில் நடந்த பிரச்சனை, போன வாரத்தில் நடந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஏதோ ஒரு சிந்தையில இருப்போம். பந்தி தர்றாங்க, வாங்கி சாப்பிட்டோம், பயனே பெறாது. அது ஒரு பயனற்றதாகத்தான் முடியும். நமக்காக நாம் எடுக்கும் பந்தி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு, அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. இது இரத்தம் சிந்தி தன் உயிரை சிலுவையில் மாய்த்து அவர் கொடுத்த ஒரு ஈவு. இதில் நாம் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய சிந்தைகள் அனைத்தையும் திருப்பிக் கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் கூறியதன்படி முழு மனதுடன் எடுக்கும் பந்தி தான் பூர்த்தி அடைகிறது. அப்படி பந்தி எடுத்தால்தான் நாம் நம் தேசத்தை நோக்கி செல்ல முடியும். நம் தேசம் எது? நம் தேசம் பரலோக ராஜ்யம். அதை நோக்கிய பாதையில் தான், அதை நோக்கிய மார்க்கத்தில் தான் இன்று வரை நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண உலக காரியங்களுக்காக நாம் இந்த விஷயங்களை செய்யவில்லை. இது பரலோக ராஜ்யத்திற்குரியது. அங்கு நாம் சென்று சேர வேண்டும் என்றால் தேவனுக்குரிய அநேக வார்த்தைகளையும் நாம் கட்டாயம் கை கொள்ள வேண்டும். உயிர் போகும் வேளையிலும் தேவன் நம்மை கைவிடவில்லை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. மீண்டும் ஒரு முறை வாசிப்போம், லூக்கா 22:19. கடைசி நேரத்திலும் அவர் நம்மை காப்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்கான உண்டான விஷயங்களை தான் கூறுகிறாரே தவிர, அவருடைய மரணத்தை எண்ணி அவர் வருத்தம் கொள்ளவில்லை. அவ்வேளையிலும் லூக்கா 22:20 வாசிப்போம், 22:20. அவர் அந்த பாத்திரத்தை கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கையை நமக்கு கொடுத்துள்ளார். பழைய உடன்படிக்கையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதன் காரணமாக தன் இரத்தம் சிந்தி புதிய உடன்படிக்கையை நமக்கு அளித்துள்ளார். அந்த புதிய உடன்படிக்கையும் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியாத பட்சத்தில் பாதாளத்தில் அடுத்த உடன்படிக்கையை நம்மை காத்திருக்கலாம், நமக்காக காத்து கொண்டிருக்கலாம். எளிமையான ஒரு உடன்படிக்கையை தந்தார். ஆனால் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையுடன் இணைச்சிருக்கோம்னு தெரியல. வேதாகமத்தில் வாசிக்கிறதோட முடிக்கிறது கிடையாது, அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு அந்த புதிய உடன்படிக்கையும் நம்மால் கை கொள்ள முடியாத சூழலில் பாதாளத்தில் நமக்கு அடுத்த உடன்படிக்கையை காத்து கொண்டிருக்கலாம். அதை கை கொண்டவங்க தான் பரலோகம் செல்ல முடியும். அதை தவறவிட்டவர்கள் பாதாளத்தில் தான் சென்றடைய வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, அவர் தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் எதையும் செய்பவர், அவர் நிலையானவர், அவரால் எல்லாம் முடியும், நம்மால் எதுவுமே முடியாது, நம்ம சாதாரண மனுஷங்க. அவரால் படைக்கப்பட்ட, பிதாவால் படைக்கப்பட்ட, பிதாவின் கரத்தால் படைக்கப்பட்ட சாதாரண மனுஷங்க. இந்த உடம்புல எங்க வலு இருக்கு, நம்ம எப்படி இந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும், அவர் இந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் அவருக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆம், அவர் இந்த சூழ்நிலையில் இருந்தார். அவர் பல சூழ்நிலைகளையும் பல வேலைகளையும் பல கஷ்டங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு முன்னேறிய ஒருவர். அவர் மனிதனாக பிறந்து மனித ரூபத்தில் இருந்து மனிதன் பட்ட பாடுகளை காட்டிலும் அநேக பாடுகளையும் பெற்றப்பட்டவர். ஆனாலும் அவர் தேவனுடைய வசனத்தை கை கொண்டார். வசனத்தை அவர் புறம்பே தள்ளவில்லை. அநேக பாடுகள் வந்த பொழுதும் அவர் வசனத்தை எடுத்தார். வசனத்தின்படி தன் வாழ்க்கையில் நேரிட்ட அநேக துன்பங்களையும் புறம்பே தள்ளினார். இது ஒரு சிறந்த ஆயுதம், வசனம். தேவனால் நமக்கு தரப்பட்ட இந்த வசனங்கள் ஒரு சிறந்த ஆயுதம். இந்த ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது பல பாடுகளும் பல துன்பங்களும் நம்மை விட்டு விலகி செல்லும். ஒருவேளையும் இதை கைவிடாதவன் தேவனோடு கூட இணைவான். இந்த பந்தியின் நேரத்துல, இந்த தேவனுடைய பந்தியின் நேரத்துல அவரை நினைவு கூறதான் இந்த பந்தி, தவிர வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை நம்ம கைவிட்டு விடக்கூடாது. நம்முடைய பழைய காரியங்களை நினைவு கூர்ந்து கொண்டே இந்த இடத்துல இருந்தோம்னா தேவனை நினைவு கூற முடியாது. அவர் நம்முடைய இருதயங்களில் வர மாட்டார். நம்ம இருதயம் ஃபுல்லாக பழைய பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்களை நிறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் ஒருபோதும் வரமாட்டார். எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துருவோம். அநேக காரியங்களுக்கும் அவர் பதில் தருபவர். அநேக துன்பங்களுக்கும் அவர் பதில் வச்சிருப்பார். எந்த ஒரு நேரத்திலையும் நம்மை கைவிட்டு கொண்டு போவர் அவர் அல்ல. நம்மால் பெறப்பட்ட, நம்மால் ஏற்படுத்தப்பட்ட துன்பங்களுக்காகவும், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்களுக்காகவும், நம்மால் செய்யப்பட்ட தவறுகளுக்காகவும் தான் அவர் அநேக பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். எனவே இவ்வேளையை அவருக்காக செலவிடுவோம். கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள்.